பாஸ்கர் பாஸ்கர் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆ ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோஜோட சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு எரர் வந்திருக்கு. அந்த எரர் பேர் மனோஜ் அந்த எரர் என்னன்னு எரர் கேட்டிங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் காமிங்க. எரர் ஸ்கிரீன்ஷாட் ரீட் பண்ணு. விர்ச்சுவல் லேஸ்ட் இன்டெல் VTX/ மனோஜ் இந்த EPT. ஸ்கிரீன்ஷாட் காமிங்க மனோஜ். இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட இது மவுஸ் வந்து இதாகல. ஒரு நிமிஷம், கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது கேக்குது கேக்குது. கொடுங்க மவுஸ் வெளியில வந்துரும். கண்ட்ரோல் ஆல்ட் பிரஸ் பண்ணுங்க மவுஸ் வெளியில வரும். கண்ட்ரோல் ஆல்ட்டுங்களா? ஆமா ஆமா புரிஞ்சிக்கலாம். கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்த வெளியில வரும் பாருங்க. கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்தீங்களே. ஆ ஓகே ஓகே, அந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கு போறேன் நானு. இதுக்கு வந்து F2 ப்ரெஸ் பண்ணி பயோஸ்ல போயிட்டு விர்ச்சுவலைசேஷன் வந்து எனேபிள் பண்ணனும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணப் போறோம் இது முடிச்சதுக்கு அப்புறம்? விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு என்ன பண்ணனும்னா, நாம திரும்பி ஸ்டார்ட் பண்ணா வொர்க் ஆகல. சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல வந்து நம்ம ஹைப்பர்வைசர்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கா இல்லையன்றத செக் பண்ணோம். அங்க எனேபிள் ஆகல. அங்க விர்ச்சுவல் போங்க மனோஜ் போங்க. கண்ட்ரோல் சோ ஹைப்பர்வைசர்ஸ் வந்து எனேபிள் ஆகாம இருந்தது. அதுக்கு அடுத்து என்ன செக் பண்ணோம்? விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து எனேபிள் பண்ணோம். எதை எனேபிள் பண்ணோம்? கண்ட்ரோல் பேனல் போங்க மனோஜ். கண்ட்ரோல் பேனல் போங்க மனோஜ். உங்களோட லேப்டாப்ல கண்ட்ரோல் பேனல் போங்க. எஸ் ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணிக்கவா? ம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம சிபியூலயே வந்து நம்ம எல்லாம் பாக்குறோம்ல, கோர் எத்தனை இருக்குன்னு பாக்குற மாதிரி நம்ம சிபியோட மாடல் இருக்குல்ல, i7னா அதுல ஒரு நம்பர் வரும், 13th ஜென்னு சொல்லிட்டு 13 இந்த நம்பர் வரும். சோ இத வந்து நம்ம ப்ராசஸ் இந்த லேப்டாப் கான்ஃபிகரேஷன் பை பண்றதுக்கு முன்னாடி பாக்குறோம், அந்த ப்ராசஸர்ல வந்து விர்ச்சுவலைசேஷன் ஹார்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணதா இல்லையான்ட்டு. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இன்டெல் பேஜில் போயிட்டு அந்த ப்ராசஸரோட ஃபுல் நேம் டைப் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அதில் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், வெதர் இட் சப்போர்ட்ஸ் விர்ச்சுவலைசேஷன் ஆர் நாட். அதுதான் இன்டெல் VT டெக்னாலஜி, அதாவது இன்டெல் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்படி என்ன பண்ணாலுமே திரும்ப அந்த எரர் வந்துட்டு இருந்ததுன்னா அந்த டெக்னாலஜி வந்து நம்ம ப்ராசஸரில் இல்லைன்னு எடுத்தோம், அந்த ஹார்ட்வேர் இல்ல நடத்தும், அந்த ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் இல்ல நடத்தும். சோ அதுதான். ஓகே, சோ ப்ரோகிராம் அண்ட் ஃபீச்சர்ஸ் போங்க. அதுல போய்ட்டேன். அதுல வந்து டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆன் ஆர் கிளிக் பண்ணுங்க. டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன். சரி, இது மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. அதுல வந்து சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா ஹைப்பர் வி வந்து டிசேபிள் இருக்கணும். ஓகேவா? சோ ஹைப்பர் வி கிட்ட போங்களே. அண்ட் அது பக்கத்தில் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த ஃபீச்சர்ஸுமே எனேபிளாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபர் வி எனேபிள் பண்ணிங்கன்னா ஹைபர் வி மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். சி ஹைபர் வி நீங்கள் டிசேபிள் பண்ணால் தான் வேறு ஒரு டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த விண்டோஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணும். லைக் நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா வந்து விஎம்ஏர் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் சரி, பட் இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருக்கணும். அடுத்து வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மெஷின்ஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்கு பாருங்க, கீழே வாங்க மனோஜ், மிடில் லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, லாஸ்ட் ஒரு ஃபிஃப்த் பாயிண்ட்ல. சப்போஸ் வந்து இது ஹைபர் வி டிசபிள் இருந்தும் ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபோர்த் ஆப்ஷனு. ஸோ இது செக் பண்ணியும் வந்து நமக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க அந்த கோர் ஐசோலேஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட்ல கோர் ஐசோலேஷன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் யா கோர் ஐசோலேஷன் டைப் பண்ணுங்க. யா ஸ்டார்ட்ல நீங்க கோர் ஐசோலேஷன் டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ மெமரி இன்டெகிரிட்டின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃப் அண்ட் ஆன் இருக்கும். ஸோ நம்ம பை டிஃபால்ட்டா வந்து ஆஃப்ல இருந்தா மட்டும்தான் என்ன நடக்கும்னா விர்ச்சுவலைசேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணும். இது வந்து ஆன்ல இருந்தது அப்படின்னா வந்து நமக்கு நடக்காது. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஃபிஃப்த் ஆப்ஷன்ஸ் இதையும் ஒரு ஆஃப் பண்ணிட்டோம். சிக்ஸ்த் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கமாண்ட் ரன் பண்ணியிருக்கோம். அந்த கமாண்ட் ஓப்பன் பண்ணாங்களே மனோஜ்?
ஸோ அந்த கமாண்ட் வந்து பிசிடி எடிட் ஸ்லாஷ் ஸ்பேஸ் சாரி ஸ்லாஷ் ஷெட் ஸ்பேஸ் ஹைப்பர்வைசர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ள போகணும் தெரியலையே கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் அங்க டைப் பண்ணுங்க போதும் நான் வந்து சாட்ல கூட திரும்பி போறேன் பாருங்க பிங் பண்ணுங்க இப்போ ஆல்ரெடி சாட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே கூட நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல அவர் ரீஜாயின் பண்ணா தெரியாது ஆ ஓகே ஓ ரைட் ரைட் ஐ இத காப்பி பண்ணுங்க एक्चुअली வந்து ஹைப்பர்வைசர் வந்து பை டிஃபால்ட்டா பேக் எண்ட்ல ஏதாவது ரன் ஆயிருந்தது அப்படினா இந்த கமெண்ட் கொடுத்தா அது அது டோட்டலா டிசேபிள் ஆயிடும் அதாவது இது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசபிள் ஹைப்பர் வி யூசிங் பிசிடி எடிட் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஹைப்பர் விதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டிசபிள் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இதை டிசபிள் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஒரு செகண்ட் சிஸ்டம் இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் காமிக்கும் சிஸ்டம் இன்ஃபோ போட்டுமா ஒரு நிமிஷம் ஆ போங்க போங்க அதில் சிஸ்டம் சம்மரிக்கு போங்கண்ணே சிஸ்டம் சம்மரி அதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க ஒரு ஆப்ஷன் ஏ ஹைப்பர்வைசர்னு காமிக்கும் பாருங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க விர்ச்சுவலைசேஷன் பேஸ் செக்யூரிட்டி நாட் எனேபிள்ட் எங்கே கிளவங்க எங்களுக்கு தெரியல இருங்க ஒன் செகண்ட் தெரியல ஒரு நிமிஷம் அது ஹைலைட் பண்ணுங்க மனோஜ் தி விர்ச்சுவலைசேஷன் பேஸ்டா ஓகே ஃபைன் பேஸ் செக்யூரிட்டி யா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாட் எனேபிள்ல இருக்கணும் இருந்தது அப்படின்னா வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் வழியா நம்ம இதை ரன் பண்ண முடியாது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த எக்ஸிக்யூட் பண்ற இந்த கமாண்டை ஓகே இது க்ளோஸ் பண்ணிடலாமா ஆ க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் எனேபிள் இருந்ததுன்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணி டிசேபிள் பண்ணிட வேண்டியதான் சரியா ஓகே இப்போ நீங்க வந்து லைக் நம்ம VM workstation pro க்கு போய்டுங்க அது போய்டேன் அது போய்ட்டு BIOS குள்ள போய் இருக்குது ஒரு நிமிஷம் யா யா நம்ம வந்து அதே மாதிரி voice installation பண்ணும்போது press enter எனக்கின்னு கொடுப்போம் இல்லையா அதை கொடுக்கணும் நீங்க இத ரீபூட் பண்ணுங்க இந்த இத ரீஸ்டார்ட் பண்ணுங்க இது மேல அந்த பாஸ் பட்டன் இருக்கு யா யா அங்க போய்ட்டு ஆன் பண்ணிடலாம் பண்ணிடலாம் ரீஸ்டார்ட் கேஸ் ரீஸ்டார்ட் கொடுத்துறாங்க கொடு எஸ் உள்ளே கிளிக் பண்ணிட்டு என்ட்ரடிங்க அது ஒரு செகண்ட் ஃபிராக்ஷன் செகண்ட்ல ஓபன் ஆகும் நீங்க என்ட்ரு பண்ணல ஆக்சுவலா இல்ல பண்ணிட்டேன் நான் என்ட்ர அடிச்சிட்டேன் இல்லனா பவர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க ஷட்டன் பண்ணுங்க ஷட்டன் ஷட்டன் பண்ணுங்க யா ஷட்டன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஷட்டன் கெஸ் பண்ணுங்க எஸ் 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 ஓகே இப்போ பவர் ஆன் பண்ணட்டுமா உள்ள கிளிக் பண்ணுங்க என்டர் பிரஸ் பண்ணுங்க ஆன் பண்ணோனே உள்ள பிரஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டேன் இல்ல bro அது ஓபன் ஆனவனே என்டர் பண்ணனும் एक्चुअली வந்து இன்ன உங்களுக்கு பூட் ஆகல திடீர்னு வரதுக்கு முன்னாடியேவா ஆமா ஆமா இல்லை எப்பயும் அந்த மாதிரி தான் பண்ணேன் நான்
இங்க பாருங்கண்ணா ஐடி ரோம்னோ மீடியான்னு காமிக்குது பாருங்க. ஸோ அப்ப அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் கரெக்டா மவுண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. எடிட் போங்க, அந்த விஎம் வேற ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் வரும். ரைட் கிளிக் பண்ணுங்க, செட்டிங்ஸ் வருதா? இதுல தான் ஒரு நிமிஷம், எங்களுக்கு டிஸ்பிளே ஆகல. ஐஎஸ்ஓ ஃபைல் இங்க தான் இருக்கு. இல்ல இல்ல, அது கரெக்ட்டா மவுண்ட் ஆயிருக்கா? ஆமா, அது கரெக்ட்டா தான் மவுண்ட் ஆயிருக்கு. எந்த லொகேஷன்ல ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கோ அங்க தான் மவுண்ட் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம், சரி ஓபன் கொடுங்க. ஓகே கொடுத்துட்டேன் நானு, ரீஸ்டார்ட் பண்ணுங்க. சரி மனோஜ், பவர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. மனோஜ், பவர் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுங்க. ஓகே, பவர் ஆஃப் பண்ணிட்டு. பவர் ஆஃப், ஓகே. இப்போ பவர் ஆன் பண்ணட்டுமா? இப்போ பவர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா, பவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள கிளிக் பண்ணி என்டர் அடிங்க. இல்ல, நான் கிளிக் பண்ணனுமே என்டர் அடிச்சிட்டேன், திருப்பி இங்க தான் வருது. அக்ஷுவலா அந்த ஐஎஸ்ஓ ப்ராப்பரா இல்லையா? ஜி, பூட் ஆப்ஷன் எதில இருக்குன்னு பா, ஒன் டைம் செக் பண்ணு. இல்ல, ஐஎஸ்ஓ வந்து டிட்டாச் பண்ணி மறுபடியும் அட்டாச் பண்ணுங்க. அதே மாதிரி பூட் ஆப்ஷனும் ப்ராப்பரா கான் பாருங்க. இல்ல, ISO ஃபைல் வந்து 9.93 GB இருக்கு. நேத்து ஃபுல்லா தான் டவுன்லோட் ஆச்சு, எங்கயுமே டிஸ்டர்ப் ஆகல. இது எல்லாம் டெலீட் பண்ணிட்டு வேணா திருப்பி போட்டுமா? நான் இல்ல இல்ல, வேண்டாம் 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 வேண்டாம். இல்ல, ISO மறுபடியும் சீரி நம்பர் டிசேபிள் பண்ணிட்டு மறுபடியும் ISO அட்டாச் பண்ணுங்க. BIOS-ல போயிட்டு பூட் ஃப்ரம் சீரி டிவிடி கொடுங்க. செட்டிங்ஸ் போங்க மனோஜ். ஆக்சுவலா போயிட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க, எங்களுக்கு தெரியல. யா, ஒரு நிமிஷம், இங்க கனெக்டடு கனெக்டடு பட் பவர் ஆன். ஓகே, அங்க மேல இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷனும் பவர் ஆன்ல தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு அன்மவுண்ட் பண்ணுங்க. எது ஒன்று அன்மான் பண்ணும், இருங்க ஒரு நிமிஷம். அட்வான்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க அதை ஆஃப் பண்ணா தான் இதை சேஞ்ச் பண்ண முடியும். ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. இது ஐடியில் இருக்கு சிரி டிவிடி, சட்டால கொண்டு வர முடியுமா? பவர் ஆஃப் பண்ணுமா? ஆ, பவர் ஆஃப் இல்லைன்னா ஷட் டவுன் கெஸ்ட் வாய்ஸ் கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டேன். இல்ல செட்டிங்ஸ் போட்டுமா? இப்போ செட்டிங்ஸ் போங்க. ஓகே, அட்வான்ஸ்ட். ஓகே, இதுல ஸ்கசி கொடுங்க. ஸ்கசி இல்ல, அந்த ஹார்ட் டிஸ்க் தான் செலக்ட் ஆயிருக்கு. இந்த டிராப் டவுன்ல சிடி ரோம் கார்டு தான் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன்ல. இல்ல எல்லாமே ஸ்கசி செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டிராப் டவுன் போங்க. இல்ல போயிட்டேன், அதல தான் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு எல்லாமே. இல்ல இல்ல, இது டிரைவ் குவார்ட்டர்லயா? இல்ல காமிக்கல, விட்டுருங்க, இது வேண்டாம். ஓகே ஓகே, அப்ப ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடில தான் வந்து சிடி. ஓகே, இதுல இருக்கு. ஓகே கொடுங்க. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐஎஸ்ஓ ஃபைல் மவுண்ட் மடி மவுண்ட் பண்ணுங்க. ஐஎஸ்ஓ ஃபைல இல்லட்டா வந்து அந்த யா குடுங்க. இப்போ நம்ம ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 7 ஓகே, அத செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஓபன் ஆனா ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல, அதை நீங்க குடுங்க, ரீசெட் வர்க் ஆகும். ரீசெட்டா? எந்த இடத்துல? பவர் ஆன் பண்ணுங்க, பவர் ஆன் பண்ணுங்க, பவர் ஆன் பண்ணுங்க. இப்போ வர்க் ஆகலனா ரீசெட்னு மேல ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல, ரீசெட் மேல பவர் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ரீசெட், பாஸ், ஷட் டவுன். யா, ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இங்க, இத குடுங்க, இத குடுங்க. ரீசெட் கொடுத்துட்டேன், ரீசெட்டிங் கொடுத்துட்டேன். வெயிட் பண்ணுங்க, உள்ள வெயிட் பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க.
திருப்பி இங்க தான் நிக்குது. சரி இது அப்படியே ஹோல்ட்ல வைங்க, அந்த ESX 8 மவுண்ட் பண்ணி பாப்போம். இல்ல IDE drive 10 no median இருக்கு பாருங்க, அந்த செட்டிங்ஸ் போங்க ஒரு சோ. IDE 10 பாருங்க என்னன்னு. இ ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிகர் பண்றப்போ கரெக்ட்டா குடுப்போம். ஒரே நிமிஷம் அந்த செட்டிங்ஸ் போங்க ஒரு சோ. என்ன டவுட் இருக்கு? பவர் ஆஃப் பண்ணிட்டுமா? ஆ பண்ணிடுங்க பவர் ஆஃப் பண்ணிட்டுமா? ம் IDE 10 ஓகே. ஐடி 10 தான் இருக்குது. ஆ 0 சிடி டிவைஸ் தான் இருக்குது. பிரதர் ஒண்ணும் இல்ல, அந்த ஐஎஸ்ஓவை வந்து நீங்க இந்த வச்சிருந்த லோக்கல் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுங்க. அது வேற டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? டி டிரைவ்ல வந்து VMware லேப் வச்சீங்கல அங்க மூவ் பண்ணுங்க. மூவ் மீன்ஸ் லைக் காப்பி பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, நம்ம செக் பண்ணிக்குவோம். டீல பேஸ் பண்ணுங்க. ஏன் இங்கே பேஸ் பண்ணிடுங்க. ஆஸ்கர் ESX வந்து எவ்வளோ 3GB வருமா ஹைப்ரோவைசர்? ஆமாம், நான் நேற்று ஆக்சுவலாக வந்து 8GB 9GB தானே மனோஜ் கொடுத்தேன் நான். 9GB ஆமாம்மா, 9.96GB. ஓகே ஹைப்ரோவைசர் 9.9GB வருதா? ஆமாம் ஆமாம். இருங்க ஒரு செகண்ட், என்னோடது பாத்திரம் எவ்வளவு வருதுன்னு இருங்க மனோஜ். ஆக்சுவலா நீங்க வேற டவுன் பண்றீங்களா? இல்ல நீங்க, நான் ஒரு லிஸ்ட் கொடுத்தேன்ல, அந்த லிஸ்ட் அந்த லிங்க் ஓபன் பண்ணுங்க. அந்த லிங்க் ஓபன் பண்ணுங்க. நீங்க இல்ல இதானே பாஸ்கர், நான் ஓபன் பண்ணிருக்கேன் நானு. அதுல வந்து நீங்க 7GB சொன்னீங்க இல்லையா, அதுதானே கடைசி? இது ஒன்னு டவுன்லோட் பண்ண கடைசியா? கடைசி ESX ஹோஸ்ட் இது, அது VCenter நீங்க டவுன்லோட் பண்ண. இதுதான் ESX ஹோஸ்ட். நீங்க VCenter ஐயும் டவுன்லோட் பண்ண சொன்னேன் நானு. இது கிளிக் பண்ணுங்க. இல்ல அது அது வந்து VCenter bro. இல்ல அது ஓகே. இது வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் அந்த ஞாபகம் இருக்குங்க 1 வீக் முன்னாடி நீங்க இத டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து. ஆமா ஆமா, அதுதான் அது வந்து என்னன்னு கேட்டிங்கனா அது ஹோல் பேக்கேஜ் வி சென்டரும் சேர்ந்து வரது நீங்க டவுன் பண்ணீங்க. ஓகே ஓகே, நமக்கு தேவை ESX ஹோஸ்ட் தானா? ESX ஹோஸ்ட் வந்து 400 500 MB கூட தான் இருக்கும். டவுன்லோட் இனிஷியேட் ஆயிச்சா? ஆ 400 MB தான், 300 MB தான், 340 தான். அதான் கேக்குறேன், ஏன்னா ESX ஓட ஃபைல் சைஸ் ரொம்ப கம்மி. பண்ணது இது பாருங்க, மாடிஃபைட் டேட்ல பாருங்க, 30ஆம் தேதி இத டவுன்லோட் பண்ண நான். அவனா நீங்க நேம் ரீநேம் பண்ணீங்களோ? இல்ல ரீநேம் எதுமே பண்ணவே இல்ல நான். VMware ESX ன்னு போட்டுருக்கே, அத கேக்குறே நானு. இல்ல அது ஃபைல் தப்பா இருக்கு மாதிரி தெரியுது. ODP ன்னு ஏதோ இருக்கு. ஃபைல் அது ODP ன்னு இருக்கு. இன்னொரு தடவை ஃபைல் சைஸ் அதிகமா இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இது எப்படி 10GB எப்படி வரும்? VMware ESX வந்து 10GB-ல வராது. நான் சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணது அது. ஒரு நிமிஷம் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் பாருங்க. கிளியர், தப்பானது டவுன்லோட் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு டவுன்லோட் பண்ணதுல VMware-ல எக்ஸ்ட்ராக்ட் ஆகுமா? VMware-ல எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அது.
ஓபன் கொடுங்க ஜி, ஓபன் விண்டர் கொடுங்க. இல்லனா அந்த மவுண்ட் இருக்கல மவுண்ட் கொடுங்க ஜி. யா மவுண்ட் கொடுங்க, மவுண்ட் இருக்கல ஃபர்ஸ்ட் ஒன். மவுண்ட் கொடுங்க, ஓபன் அது அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மவுண்ட்னு இருக்கு பாருங்க, மவுண்ட் பர்ன் டிஸ்க் இமேஜ் இருக்குல, மவுண்ட் கிளிக் பண்ணுங்க. மவுண்ட் கிளிக் பண்ணிட்டேன் நான். பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் சி டிரைவ் ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்க. அங்கே பாருங்க, திஸ் பிசியில் சி டிரைவ் ஒன்று வரும் பாருங்க. ஆ ஒரு நிமிஷம் போது. ஆ அதில் போங்க, ஐஎஸ்ஓ ஃபைலே இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் வியூ பண்ணுறதுக்கு. ஓகே இங்கே பாருங்க, இதில் இருக்கு பாருங்க ஃபைல் என்னென்ன இருக்கு. செமகலா ஃபைலாக இருக்கே, நிறைய இருக்கு ஃபைலு. சோ இது டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க மனோஜ். இதையும் அதே மாதிரி ஓபன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல இல்ல இத விட்டுருங்க, அந்த இத டவுன்லோட் பாருங்க. அது ESXi மட்டும் இத மட்டும் பா, ஃபார்மேட்ஸ்ல நிக்குதுல கரெக்ட். மனோஜ் அத சொன்னேன், கரெக்ட்டா ஃபைல் டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு. இல்ல இல்ல அன்னைக்கு வந்து பாஸ்கர் கிட்ட கேட்டுட்டு தான் நான் அத டவுன்லோட் பண்ணது, அந்த சைட்டுக்கே போய். இல்ல அது கரெக்ட்டான ஃபைல் இல்ல மனோஜ், அது இது தப்பான ஃபைல். இல்ல இல்ல அன்னைக்கு வந்து Broadcom சைட்ல டவுன்லோட் பண்ணோம்லையா. ஆமா ஆமா ஆமா. ஆ Broadcom சைட்ல டவுன்லோட் பண்ணோம்ல, அதுதான் அந்த ஃபைல். சரி சரி ஓகே. எக்ஸாக்ட்டான ஃபைல் நான் Broadcom என்ன என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நான் லிஸ்ட் வேணா அனுப்புறேன். அப்போ பாஸ்கர் இப்ப இதுல ஏதாச்சும் நான் வந்து ஏனா அந்த இன்னொரு ஃபைல் லொகேஷன காமிச்சறேன் நானு. டவுன்லோட் பண்ணது இதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க, இன்னைக்கு நைட் வந்து டவுன்லோட் போட்டு விட்டுறேன் நானு. நீங்க கொடுத்த லிங்க் வந்து உங்களுக்கு அதே ரேஞ்ச் தான் இருக்கும், 7-8 GB தான் இருக்கும். ஓகே, இப்ப ரெண்டு வி சென்டர் என்கிட்ட இருக்கு, ஒன்னு 8 இருக்கு, ஒன்னு வந்து 7 இருக்கு. 7 நேத்து நீங்க சொன்னதுல டவுன்லோட் பண்ணது. அப்புறமா வந்து 8 வெர்ஷன் வந்து அன்னைக்கு நம்ம ESXi டவுன்லோட் பண்ண டேட்லயே வந்து 30ஆம் தேதி அதுவும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். 11 GB அது, 10.7 GB அது. ஓகே ஓகே ஜி ஓகே. எனக்கு இந்த ஃபைல்ல கரெக்ட்டான ஃபைல் தான், இது ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. VCSI ஃபைல்ல கரெக்ட்டான ஃபைல் தான். யூஸ்வலா VCSI வந்து 8 GB 9 GB இருக்கும். டவுன்லோட் வாங்க, டவுன்லோட் ஆச்சும் பாருங்க. மனோஜ் உங்களுக்கு இன்னொரு லிங்க் அனுப்புறேன் பாருங்க. இதே தான் இதுல போட்டுருக்கீங்களா? ஆ சேட்ல தான் போடுறோம். இதே தான் அது ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டீங்களா? அது ஒரு நிமிஷம் காப் பண்ணி நான் எதுக்கோ நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல ஜஸ்ட் புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதானே. கைஸ் இதில் வந்து என்ன வேர்ஷன் வைஸ் இருக்கும், அந்த அது அந்த பார்த்து தான். பட் வந்து என்ன வேர்ஷன் வைஸாக உங்களுக்கு ஃபோல்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா. 6 அதாவது VMware நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா 6.5, 7, 6.7, 7, 6, 7.03, 7.03 கிளிக் பண்ணுங்களேன். இதை வாட்ஸ்அப்லேயே நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பிங் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை. ஓகே நான் போட்டுறேன் மனோஜ். நாளைக்கு வந்து அந்த 7.0.3 இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதுல இருக்க கூடியது நாளைக்கு டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க. இன்னொரு ESXi ஹோஸ்ட் நம்ம ரன் பண்றதுக்கு. ம் சரி ஓகே, அத ஓபன் பண்ணுங்க. 7.0.3 ஓகே. இதுல இதுல என்ன டவுன்லோட் பண்ணனும்னு சொல்லுங்க. ஒரு செகண்ட் இருங்க. ஓகே இப்ப வி சென்டர் 7.0.3 வேணும்னா நம்ம இத டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே
ஸோ இதில் யாராவது 7.0.3 வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க, அந்த ஃபோல்டர் தான் இருக்குது. ஓகேவா, இது வந்து அப்டேட்டு, அப்டேட்டட் வெர்ஷன். அது அது 7.0 அப்டேட்டு 7.03. பேக் போங்களே, அடுத்து ஒரு ஃபைல் இருக்கும் பாருங்க. வேணாம், பேக் அந்த பேக் வர மாதிரி கிளிக் பண்ணுங்க. இல்ல அது கிளிக் பண்ணிட்டேன் நானு. அதுல எந்த எந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணும்? அதுல இருங்க சொல்றேன். ஜஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ இப்போ அட்வான்ஸா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 8.0.U3, இப்போ இருக்க லேட்டஸ்ட் அட்வான்ஸ் வெர்ஷன். ஸோ அப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்க அந்த 7.0.38 இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்டா எல்லா ஆர்கனைசேஷன் என்ன யூஸ் பண்றாங்க, 7.0 யூஸ் பண்றாங்க, 7.03 யூஸ் பண்றாங்க. 8 வந்து ரேர் கேஸ் சினாரியோ தான். ஸோ இப்போ லேட்டஸ்டா ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்றவங்க டேரக்டா 8க்கு போயிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து 7.0.3 தான் யூஸ் பண்றாங்க, அதுல அப்டேட்டட் வெர்ஷன் வந்து U3. ஓகே, இப்போ இது இல்ல டவுன்லோட் பண்ணீங்களா? இது ரன் பண்ணிடுவோம். இல்ல இல்ல இது ஓகே. இப்போ நான் நாளைக்கு என்ன நான் டவுன்லோட் பண்ண சொன்னீங்க? 7 இல்ல 7 ல எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க நீங்க ஆல்ரெடி. இப்போ 7.03 க்கு போங்களே, அதுலயும் இருக்கும் சொல்ல வரேன். 7.03 போங்களேன். ஓகே, சோ அதுலயும் வீ சென்டர் இருக்கு பாருங்க. 7.03 ஓட அப்டேட்டட் வீ சென்டர் இருக்கும். ஓகே, சரியா முடிஞ்சா அதை டவுன்லோட் பண்ணி வைங்க, இல்லைன்னா இந்த 7.0 ரன் பண்ணிட்டு அதை அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே ஓகே. வாட்ஸ்அப் குரூப்ல போட்டேன் ப்ரோ. இப்ப இன்னொரு லிங்க்குமே குரூப்ல போட்டிருக்கேன், அதுல பாத்தீங்கன்னா செப்பரேட்டட் ஃபைலும் இருக்கும் பாருங்களேன். செப்பரேட் செப்பரேட்டா நீங்க ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னா செப்பரேட்டாவே வந்து உங்களுக்கு ஃபோல்டர் இருக்கும். இது இன்னும் கிளியரா இருக்கும் மனோஜ். இப்ப இந்த லிங்க்குமே கிளிக் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். இதெல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டதா? இல்ல இல்ல, இப்ப என் குரூப்லயும் போட்டிருக்கேன், நீங்க அனுப்பிச்சிங்களா? அதே அதே தான் கிளிக் பண்ணுங்க. அதே தான், பட் இங்க உங்களுக்கு செப்பரேட் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஓபன் பண்ணுங்க. இதை காட்டலையா? இல்லை, ஒரு வாட்டி லொகேஷன் பார்த்துருங்க, அதில் நம்ம போட்டுட்டேன் நான். இந்த இதுதான் இல்லைங்களா? லேட்டாக தான் தெரியுது, ஒரு செகண்ட். ஓகே ஓகே, ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ தெரியுதுங்களா? நான் அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். தெரியுது தெரியுது. 7.0. ஓகே ஓகே, இந்த இதில் என்டர் கொடுக்கணுமா? ஓப்பன் ஆயிடுச்சா? அவ்வளோதான். பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், திரும்ப ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா வந்து இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டுக்கு வந்து ப்ரீ ரிக்வஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒன்று வந்து பேர் மெட்டல் சர்வர் வேணும், இல்லாட்டினா வந்து
ஒரு ஒர்க் ஸ்டேஷன் வேணும், அப்படி இல்லை அப்படின்னா பிளைட் சர்வர் வேணும், இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு லேப்டாப் வித் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இருக்கணும் ஓகேவா, பிளஸ் வந்து ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் இருக்கணும். இதுதான் சினாரியோ. நம்ம ஹோம் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோவில் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். பட் ரியல் டைம் என்வரன்மெண்ட்ல என்ன பண்ணுவோம்னா இந்த இஎஸ்எக்ஸை ஹோஸ்டர் டேரெக்டாக சர்வரில் மவுண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஐஎல் வலர் லாகின் பண்ணுறீங்க, விர்ச்சுவல் டிரைவை போயிட்டு விர்ச்சுவல் ஆப்டிக்கல் டிரைவில் போயிட்டு இந்த ஐஎஸ்ஓ ஃபைலில் மவுண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ரன் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்பு போகும் நமக்கு. ஸோ ஐஎஸ்ஓ ஃபைல் மவுண்ட் ஆனவனையும் அதோட ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு இங்கே டிஸ்பிளே காமிக்கும், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாரி என்ன ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம், ஏஎம்டியா இன்டெல் ப்ராசஸரா, ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இங்கே வந்துடும். ஓகே ஃபைன். ஸோ இங்கே என்ன கொடுக்கணும் கைஸ் சொல்லுங்க பாப்போம். இங்க வந்து என்டர் டு கண்டினியூவா? ஆ யா என்டர் டு கண்டினியூ அப்படியே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், எல்லாரும் திரும்ப ரீகேப் பண்ணிக்கலாம். என்டர் கொடுங்க மனோஜ். ஆ கொடுத்துடுங்க. ஓகே சரி. இப்போ இதுக்கு வந்து என்னன்னா இதுக்கு ஒரு செப்பரேட் ஐபி அட்ரஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகே. ஆல்ரெடி நம்ம சர்வருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் யா F11 கொடுத்துருங்க அடுத்து. ஸோ இப்போ இதுக்கு என்ன தேவைன்னா வந்து இந்த இஎஸ்எக்ஸ்ஏ ஹோஸ்ட்டுக்கு வந்து ஹோஸ்ட் நேம் நம்ம கொடுக்கணும், அப்புறம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ அடுத்த ப்ராசஸ் அதுதான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் சரியா? ஓகே ஃபைன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி எவ்வளோ கொடுத்தோம், 160 GB கொடுத்துருந்தோமோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து என்டர் டு கண்டினியூ. யூஎஸ் டிஃபால்ட் டிஃபால்ட் யூஎஸ் கீபோர்டு ஓகே. ரூட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அண்ணா ஓகே கொடுத்துட்டீங்களா? ஆ என்டர் டு கண்டினியூ. இப்போ F11 ஆ? ஆமா F11. எஸ் இன்ஸ்டால். பாஸ்கர் நீங்க லைவ்ல வந்து இன்ஸ்டாலேஷன் பத்தி சொல்லீங்க இல்லையா, சர்வர்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த சிஸ்டத்துல வந்து சர்வர் ஓஎஸ் வந்து 2016 போட்டதுக்கு அப்புறமா அந்த ஐஎஸ்ஓ வந்து எதுமே தேவை கிடையாது, ஜஸ்ட் டைரக்டா வந்து இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் மவுண்ட் பண்ணிடுவோம். கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா இவர் ஒரு க்வெஸ்சன் சொல்றாரு, நம்ம ஐஎஸ்ஓ அதாவது 2016 ஆர் 19 ஆபரேஷன் இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவானே, அப்படி கான்செப்ட் கிடையாது. ஒரு பிசிக்கல் சர்வரில் டைரெக்டாக இஎஸ்எக்ஸ்ஏ ஹோஸ்ட் வந்து மவுண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ வந்து உங்களோட டிஎன்எஸ் சர்வர் வந்து செப்பரேட்டாக இஎஸ்எக்ஸ்ஏ ஹோஸ்டில் இருக்கும், அதாவது செப்பரேட் இஎஸ்எக்ஸ்ஏ ஹோஸ்டில் இருக்கும், இல்லாட்டினா செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபிசிக்கல் மிஷினில் இருக்கும். பட் அதே இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, டைரெக்டாக ஒரு பிசிக்கல் சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதோட ப்ரீ செக்அப்லாம் பார்க்குறீங்க, அதில் ஐஎல்ஓ லாகின் பண்ணுறீங்க, அதில் இந்த இஎஸ்எக்ஸ்ஏ பண்ணிட்டு ரின் பண்ணுறேன். நாளைக்கு பண்ணிட்டுமா? ஆன் பண்ணுங்க.
உங்களோட டொமைன் நேம் வந்து சொல்லுங்க, டிஎம் ட்ரைனிங்கா? டிஎம் ட்ரைனிங், ஆமா. .com ரைட்டா? சோ ஃபைன். சோ இப்போ என்ன பண்ணனும்னா गाइस, ஒரு ESXi ஹோஸ்ட் நம்ம பண்றதுக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, டூரிங் த ப்ராசஸ்ல நம்ம வந்து ஜோன்ல போயிட்டு வந்து ஃபார்வர்டு ஜோன் ரிவர்ஸ் ஜோன் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணாதான் வந்து அந்த ஐபி அட்ரஸ் அந்த நேம் பைண்ட் ஆகி ஃபங்க்ஷன் ஆகும். லைக் வந்து என்னன்னா, அந்த ESXi ஹோஸ்ட்க்கு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க, லைக் ESXi ஹோஸ்ட் ஒன் வெப் சர்வர் மெயில் சர்வர் டேட்டா சர்வர்னு கொடுத்துருந்தீங்கன்னா, இந்த ஐபி அட்ரஸ் வந்து வழியாகவும் நம்ம அதை அக்சஸ் பண்ண முடியும், அந்த நேம் சர்வீஸ் வழியும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த ESXi பேரலல் இதையும் ஓப்பன் பண்ணிடுங்க ப்ரோ. விஎம் இருப்போங்க. ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு, வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பாப்போம். ரீஸ்டார்ட் கொடுக்கணுமா அது? இல்ல ப்ரோ, ஆல்ரெடி ரீஸ்டார்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ என்னன்னா F2 பிரஸ் பண்ணுங்க. F2 கஸ்டமைஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, F2 கொடுங்க. உள்ள கிளிக் பண்ணிட்டு F2 செலக்ட் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் 2 ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரூட் பாஸ்வேர்டு நீங்க என்டர் பண்ணுங்க. ஆல்ரெடி கொடுத்தீங்க இல்லையா? ஆமா. ஓகே ஃபைன், என்டர் பண்ணுங்க. ஓகே சரி, இப்போ வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணால் நம்ம இங்கே போய் செட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ தேவையில்ல, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் நெட்ஒர்க் போங்க டைரெக்டாக. ஓகே, என்டர் ஆட்டிங்க. என்டர். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து டேட்டா ஐபிவி ஃபோருக்கு போயிடுங்க. என்டர். ஓகே சி, ஆக்சுவலாக வந்து நம்ம சிஸ்டம் என்ன இருக்குது, டிஹெச்பியில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தோம் இல்லையா 2.200 ஒரு மிஷின் எடுத்துச்சு இல்லையா, இப்போ 2.201 எடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம ப்ராப்பர் டிஹெச்பி செட்டப் பண்ணியிருக்கிறனால தான் இந்த ஐபி அட்ரஸ் வருது. இது நம்ம ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னா அபிபா ஐபி அட்ரஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் ரைட்டா. சி, இப்போ வந்து கடைசி ஆப்ஷன் செலக்ட் பண்ண, செட் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுங்க. தேர்ட் ஆப்ஷன், தேர்ட். எஸ், என்டர் அடிச்சிட்டுமா? டேப் ப்ரெஸ் பண்ணுங்க. சாரி, இது ஸ்பேஸ் பார். ஓகே ஓகே, கீழே ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுங்க மனோஜ். ஸோ அப்போ அந்த ESXi ஹோஸ்ட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்க போறீங்க. ஓகே, என்ன கொடுக்கலாம்? லாஸ்ட் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. 198.168.2. என்ன கொடுக்க போறீங்க? அதுக்கு வந்து 108 கொடுத்துருக்கோம். அது கண்டினியூஸா கண்டினியூ கொடுத்துடலாம் அது. ஆ, கொடுக்கணும் கொடுத்துலாம். 109 கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க் வந்து கரெக்ட் தான். டிஃபால்ட் கேட்வே இருக்குல்ல மனோஜ். ஆமாங்க, அங்க போங்க. டிஃபால்ட் கேட்வே நேத்து என்ன போட்டுருந்தீங்க அந்த சர்வர்ல? 1 கொடுத்துறோம் நம்ம. 2.1 போடுங்க, போடுங்க அத. ஓகே, என்டர் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் போங்க மனோஜ். ஸோ என்டர் பண்ணுங்க. ஸோ கைஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, கீழே பாங்க. உங்களோட பிரைமரி டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ் என்னது சொல்லுங்க. ஓப்பன் யாராவது கைஸ் யாராவது சொல்லுங்க என்ன ஆன்சர். 108 போடுங்க கடைசியில். நீங்க டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணீங்க நேத்து? 2.108 மனோஜ். சாரி சாரி. சோ இப்போ நீங்க ஃபிசிக்கலா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணீங்க. சோ அப்ப அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் கொடுத்தா மட்டும் தான் அந்த சர்வரோட சிங்க் ஆகும். ஓகேவா? ஓகே ஃபைன். ஆல்டர்னேட்டிவ் டிஎன்எஸ் வந்து நம்ம சர்வர் எதுவும் கிரியேட் பண்ணல, சோ அதனால இங்க தேவ இல்ல. அப்புறம் ஹோஸ்ட் நேம் வந்து கொடுங்க மனோஜ். ESXi ஹோஸ்ட் னு போட்டுருந்தீங்களா? ESXi 1 னு போட்டுருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த the host name and the பேர் இதுவா? ஆமா, VMware. VMware னு கொடுத்துறலாம் அந்த. ஆமா ஆமா, நீங்க இங்க சிம்பிளா கொடுக்கலாம், கொடுக்கலாம் அதே நேம் கொடுக்கலாம், கொடுத்துக்கலாம். VMware ESXi ஹோஸ்ட் whatever, பட் இந்த நேம் மறந்துட கூடாது. நீங்க 1 போடுங்க, சும்மா ESXi 1 னு போடுங்க. ஓகே ஓகே ஓகே, கொடுத்துருங்க என்டர்.
ஸோ இந்த நேமையும் இந்த ஐபி அட்ரஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பாயிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இதுல சர்வர்ல. ஸோ இஎஸ்எக்ஸ்ஐ ஒன்னு @dmtraining.com கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ என்டர் சேஞ்சஸ் கொடுத்துருங்க மனோஜ். கொடுத்துட்டீங்களா? எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ்கேப் 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 இங்கயா எஸ்கேப் கொடுங்க. ஓகே, ஹோம் பேஜ்க்கு வந்துரும். எஸ் சார். ஆமா, அப்ளை சேஞ்சஸ்ல எஸ் கேக்குது. எஸ் கொடுங்க, எஸ் கொடுங்க. கொடுத்துட்டேன், இருங்க ஒரு செகண்ட், எங்க டிஸ்ப்ளே ஆகல. ஹோம் ஸ்கிரீன் வந்துருச்சா மனோஜ்? ஆமா, அந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் நெட்வொர்க் அந்த அந்த இடத்துல வந்து நிக்குது. ஆ, எஸ்கேப் கொடுங்க. திரும்ப எஸ்கேப் கொடுங்க. அந்த ஸ்கிரீன் லாக் அவுட் ஆகணும். ஓகே, வந்துருச்சு. கைஸ் இங்க பாருங்க, இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம், https://esxi1 வரும். தென் ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக் ஐபிஎஸ் கொடுத்துருக்கோம், 109 சொல்லிட்டு. ஸோ இதோட ஐபி வேர்ஷன் 6 இருக்கு, பட் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, டிஎன்எஸ் சர்வர் போங்க மனோஜ். டிஎன்எஸ் சர்வரில் பிங்க் பண்ணுங்கள். இந்த ஐபி பிங்கர் தானே சர்வர் இல்லையா? ஆ, விண்டோ சர்வருக்குள்ளே போங்க. அப்படியே டிஎன்எஸ் சர்வர் போட்டு என்எஸ் லுக்கப் பாருங்கள். இந்த ஐபி போட்டு என்எஸ் லுக்கப் பாருங்கள். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க, பிங்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். பிங் ஸ்பேஸ் 192.168.2.109. கொடுத்துட்டேன். இருங்க, எங்களுக்கு தெரியல மனோஜ். என்டர் பண்ணிட்டீங்களா? என்டர் பண்ணி அந்த டீடைல்ஸ் வந்துருச்சு. அது பிங்க் ஆகுது. ரிப்ளை ஃப்ரம் வந்துருச்சா? ஆமா. ஓகே, ஃபைன், பெர்ஃபெக்ட். சோ இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சர்வர் 6 ஃபுல்ல பிங்க் ஆயிருச்சு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி என்எஸ் லுக்கப் ஸ்பேஸ் ஐபி அட்ரஸ் அடிங்க. என்எஸ் லுக்கப் ஸ்பேஸ் இந்த ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. கொடுங்க பாப்போம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா கைஸ் என்ன சொல்லுது, சர்வர் நேம் அன்னோன் காமிக்குதா? சரி, இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஐபி அட்ரஸையும் அந்த சர்வர் நேமையும் வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ரிவர்ஸ் ஜோன் ஃபார்வர்ட் ஜோன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுக்க போடுவோம், என்ன நேம் காமிக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து மனோஜ் ஓப்பன் பண்ணுங்க சர்வர் மேனேஜ்மெண்டா. கீழே ஓப்பன் பண்ணுங்க, சர்வர் மேனேஜர்னு ஓப்பன் ஆயிருக்குல்ல. ஆ, ஓபன் பண்ணிட்டோம். அதுல எங்க போணும்? வியூ போங்க. வியூ வியூ. ஓகே, சாரி, டூல்ஸ் போங்க. டூல்ஸ்ல ஓகே, டிஎன்எஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணீங்களா? ஓகே, ஃபைன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஃபார்வர்ட் லுக் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்க மனோஜ். ஃபார்வர்ட் லுக் அப்க்கு முன்னாடி ஒரு ஆரோ மார்க் இருக்குல, கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டேன். இருங்க, எனக்கு தெரியல. ஓகே, இன்னும் வரலையே. ஓகே, ஃபைன் மனோஜ், நீங்க அந்த டொமைன் நேம் மட்டும் கிளிக் பண்ணுங்க, மேல இருக்கிறத வந்து அன்கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன டொமைன் நேம்ல கன்ஃபியூர் பண்ணுமோ அந்த டொமைனை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா dmtraining.com கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க மனோஜ். டிஎம் ட்ரைனிங் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன காமிக்குது, win2k16 பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் ஐபி அட்ரஸ் தான் காமிக்குதா. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணால், அந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே எம்டி ஸ்பேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, வெயிட் 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 வெயிட், எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதில் என்ன மனோஜ் வருது சொல்லுங்க.
ரீலோட், நியூ ஹோஸ்ட், ஏஆர் WWE, அப்புறமா நியூ அலையன்ஸ், நியூ இமெயில் எக்ஸ்சேஞ்ச், நியூ டொமைன், நியூ டெலிகேஷன், அதர் நியூ ரெக்கார்ட், டிஎன்எஸ் செக், அப்புறமா ஆல் டாஸ்க், ரெஃப்ரெஷ், எக்ஸ்போர்ட் லிஸ்ட், வியூ. இது நியூ ஹோஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நம்ம இதுக்கு பேர் ஏ ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க. ஏ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேம் இட் ESXA1 னு என்டர் பண்ணுங்க. அங்க என்ன கொடுத்தீங்க? ESXA ஹோஸ்ட் னு கொடுத்தீங்க. ஆமா, ESXA1 னு கொடுத்தோம். ஓகே. மனோஜ், நீங்க நெக்ஸ்ட் அந்த டிஎன்எஸ் நேம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லி குவாலிஃபைட் நேமா மாத்திக்கணும். புரியதா? ஓகே. ESXA1.dmtraining.com. ஓகே ஃபைன். கீழ ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. ஓகே ஃபைன் गाइस, இது கன்ஃபார்ம் பண்ணனும். அதுக்கு அப்புறம் கீழ கிரியேட் அசோசியேட் பாயிண்ட் கொடுங்க, பிடிஆர் ரெக்கார்ட். ஓகே, கிளிக் பண்ணுங்க. பண்ணியாச்சு. ஒன் செகண்ட், எனக்கு தெரியல. ஆ பாஸ்கர் ப்ரோ, டவுட், ரியல் டைம்ல இதே மாதிரி நம்ம பண்ணுவோமா? டிஎன்எஸ் ஆட் பண்ணுவோமா? கண்டிப்பா. உங்களோட என்விரான்மென்ட்ல விண்டோஸ் சர்வர் வித் ESXA ஹோஸ்ட் செட்டப் இருந்தது அப்படினா கண்டிப்பா நீங்க பண்ணாம தான் வர்க் ஆகும். ஓகே, ரியல் டைமா? இப்போ நம்ம பண்றது தான் ரியல் டைம், சரிங்களா? நான் வந்து VMware கத்துக்கறப்ப எனக்கு இவ்வளவு டீடைலா எனக்கு தெரியாது, பட் உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்ல இருந்து சொல்லி தந்துட்டு இருக்கு. இது நம்ம கீழ இருக்குறது அலோ ஒன்லி ஆத்தென்டிக். தேவல இது ஆத்தென்டிகேஷன் பேஸ்ட். ஆத்தென்டிகேஷன் பேஸ்ட் இது நம்ம தேவல. ஆட் ஹோஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஆட் ஹோஸ்ட் கொடுத்தாச்சு. வார்னிங் கொடுத்து ரியல் டைம்ல, ரியல் டைம்ல இதே மாதிரி தான் டிஎன்எஸ் சர்வர் இருக்கும். நம்ம அதுல வந்து ரெக்கார்ட் ஆட் பண்ணனும், தென் ESX கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு அடுத்து VSAN கிரியேட் பண்ணுவோம். சேம் இதே தான் ரியல் டைம்ல ஃபாலோ பண்ணுவோம். சோ அதான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எது டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. ஓகே பாஸ்கர், ஒரு வார்னிங் ஒன்னு வந்திருக்கு. ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க, என்னன்னு பாப்போம். ஓகே, இது கேன்சல், டன் கொடுத்துருங்க. ஓகே, உள்ள கிரியேட் ஆயிடுச்சா? அதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. வந்துருச்சு, காமிக்குது. ஓகே ஃபைன். சரி, இங்கே நீங்கள் வந்து ஃபார்வர்ட் லுக்அப் கிரியேட் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் லுக்அப் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் ரிவர்ஸ் லுக்அப் கிளிக் பண்ணுங்க மனோஜ். நெக்ஸ்ட் கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ரிவர்ஸ் லுக்அப் ஜோன், ஜோன் கிளியர் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணுங்க, உள்ள ரீலோட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபெச் பண்ணிட்டு வந்துடும். அது ஒரு 5-10 செகண்ட்ஸ் ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பன் என்விரான்மென்ட். ரிவர்ஸ் ஜோன் கிளிக் பண்ணுங்க. இல்ல கிளிக் பண்ணிட்டாது, அது கிளிக் உள்ள ரைட் கிளிக் பண்ணுங்க. எம்டி ஸ்பேஸ்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. எம்டி ஸ்பேஸ்ல ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க, ஒரு ஆப்ஷன் வரும். என்ன வருது? மேல ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன் நானு. ரிவர்ஸ் இல்ல மனோஜ், ரிவர்ஸ் ரைட் சைடுல எம்டி ஸ்பேஸ் இருக்குல, அங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. மனோஜ் என்ன வருது? திருப்பி சர்வர் அன்னோன் தான் வந்திருக்கு. ஓகே, அப்ப இந்த ரிவர்ஸ் லுக்அப் கிரியேட் ஆன உடனே தான் நம்ம இதால பார்க்க முடியும். ஓகே, திரும்ப அப்பர் கொடுத்து என்டர் பண்ணுங்க. அன்னோன் தான் வந்திருக்கு. ஓகே ஓகே, வெயிட் வெயிட் வெயிட். சோ இப்போ அந்த ESXA ஹோஸ்ட்ல போயிட்டு அந்த ஃபுல் குவாலிஃபைட் டொமைன் நேம் என்ன வந்துச்சோ அதை அப்படியே என்டர் பண்ணுங்க. ESX ஹோஸ்ட்ல போயிட்டு F2 கொடுத்து அந்த DNS னு வந்தது இல்லையா? ESX ஹோஸ்டுக்கு போணுமா? ஆமா. ஓகே, F2 கொடுங்க உள்ள. ஆமா, என்டர் கொடுங்க, F2 கொடுங்க. ஓகே, பாஸ்வேர்ட் போடுங்க. F2 கொடுங்க. அந்த ஐபி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் கான்ஃபிகர் மேனேஜர் நெட்வொர்க் கொடுங்க. ஓகே, ஐபி 4 டிஎன்எஸ் டிஎன்எஸ் வந்துச்சா? ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு தெரியல.
DNS 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 DNS-ல போய் கன்ஃபிகரேஷன் வந்திருக்கு. என்டர் போடுங்க, அதுல போங்க, கன்ஃபிகர் கொடுங்க. DNS-ல போயிடு ஹோஸ்ட் நேம் வந்து அங்க என்ன டிஸ்ப்ளே ஆச்சு? ESXi ஹோஸ்ட் ESXi1.10 வந்துச்சு. அட் வந்து கொடுங்க. அது அதே அதான் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம். அது ஃபுல்லா அடிங்க. @dmtraining.com வந்துச்சா? .dmtraining.com வந்துச்சா? டாட் வந்து அங்க என்ன கொடுத்ததோ அதான் அப்படியே ஃபுல்லா தான் அடிக்கணும். ஓகே கொடுங்க. கொடுத்தாச்சு. ஓகே எஸ்கேப் கொடுங்க. சேஞ்ச் எஸ் கொடுங்க. ஓகே ஓகே இப்போ இப்போ அந்த ரிவர்ஸ் ஜோன் போங்க. ஃபார்வர்ட் ஜோன் ரிவர்ஸ் ஜோன் செக் பண்ணுங்க. ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க உள்ள. ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ஜோன் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஃபார்வர்ட் ஜோனுக்குள்ள போங்க ஜி. போயிட்டேன். கிளிக் பண்ணுங்க. உள்ள போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீலோடுன்னு கொடுங்க. ரீலோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அது கொடுங்க. ரீலோடு 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 எஸ் கொடுங்க. ஆ டு யூ வாண்ட் டு ரீலோட்? எஸ் 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 கொடுத்தேன். இப்போ ரிவர்ஸ் ஜோன் போங்க. இல்ல திருப்பி அந்த ஆட் ஜோன்ல தான் வந்து நிக்குது. ரிவர்ஸ் ஜோன்க்குள்ள ரைட் சைடுல ஒண்ணுமே இல்ல. ஓகே இட் will take some times பட் அங்க ஆட் ஆயிடும். அது ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் NS lookup-ல வர்க் ஆகும். ஜஸ்ட் இப்போ ஓபன் பண்ணுங்க. NS lookup போங்க. இல்லனா பிங் பண்ணுங்க. நேம் போட்டு பிங் பண்ணுங்க. பாஸ்கர் ரிவர்ஸ் lookup நம்ம கிரியேட் பண்ணனும். அப்ப டைம்ல ரிவர்ஸ் lookup அந்த ஜோனை கிரியேட் பண்ணு பாஸ்கர். ஓகே இல்ல பை ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு எனக்குலாம். ஒரு நிமிஷம் மனோஜ் நெக்ஸ்ட் கொடுங்க. பிரைமரி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் 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 தான். எதுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் 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 தான். பிரைமரி தான். எல்லாமே பிரைமரி தான். நெக்ஸ்ட் 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 ஃபினிஷ் தான். எதுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்படியே இருக்கட்டுமா? செகண்ட் காண்ட்ல இருக்கட்டுமா? எதுமே சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல. இல்ல மூணு ஆப்ஷன் காமிக்குது அதான் கேட்டேன் நான். அதான் மனோஜ் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகே. அங்க பாத்தாரே உங்களுக்கு தெரியும் விண்டோஸ் 2000 கம்பட்டபிலிட்டினு கேக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரைட்டா? ஓகே ஃபினிஷ் கொடுத்துட்டீங்களா? நெட்வொர்க் ஐடில வந்து நிக்கு. ஆமா நெட்வொர்க் ஐடில வந்து நிக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு தெரியல. ஓகே ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் லுக்கப் ஓட கான்செப்ட் என்ன கேட்டிங்கனா, நீங்க ஐபி அட்ரஸ் போட்டீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும். ஐபி அட்ரஸ் டைப் பண்ணுங்க மனோஜ். 198 168 168 2 சீரிஸ் தானே நெக்ஸ்ட் குத்தலமா? ஆ கொடுங்க கொடுங்க. ஓகே அலோ ஒன்லி செக்யூர் டைனமிக் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் 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 ஃபினிஷ் குத்தலமா? ஆ ஃபினிஷ் குத்தல. ரிவர்ஸ்ல வந்து 2.168.192 இன் ஐபன் அட்ரஸ் ARP ரிவர்ஸ். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எங்களுக்கு தெரியல. ஒரு நிமிஷம். சோ இதுக்குள்ள நீங்க ரீலோட் கொடுங்களா? இப்ப ஃபெட்ச் பண்ணதா பாப்போம். ஃபினிஷ் குத்தலலாம் இல்லையா? ஆ கொடுத்துருங்க. வந்துருச்சு. இப்போ உள்ள ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ரீலோட் கொடுங்க. இல்ல இப்போ நீங்க இதுல ஜோன் கிரியேட் பண்ணனும். மறுபடியும் ஜோன் கிரியேட் பண்ணு.
அசோன் நம்பர் அந்த ஹோஸ்ட் என்ட்ரி ஆட் பண்ணும். அந்த ரிவர்ஸ் லுக்அப் ஆப்ஷன் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஹோஸ்ட் என்ட்ரி கொடு. ஒரு செகண்ட் ப்ரோ, நீங்க ஒரே ஒரு செகண்ட் உள்ள அங்க போயிட்டு திரும்பி ரீலோட் கொடுங்க. நான் ஃபார்வர்ட் லுக்அப்ல கொடுத்துட்டு இங்க ஒரு செக் பண்ணிடுவோம், ஒரு கிராஸ் செக் பண்ணிடுவோம். ஃபார்வர்ட் லுக்அப்ல டிஎம் ட்ரெய்னிங்.com இருக்கு இல்லையா, கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இங்க ரிவர்ஸ் லுக்அப்ல பாருங்க ரிஃப்ளெக்ட் ஆதானே, இல்லன்னா கொடுங்க கிரியேட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க, அந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸோன். ஆஹா நியூ ஸோன்ல இது ரைட் கிளிக் பண்ணுங்க, இந்த ஆப்ஷன் வந்து பாருங்க. இங்க வந்து அந்த இப்ப கிரியேட் பண்ண பாயிண்ட் ரெக்கார்ட், நியூ பாயிண்ட் ரெக்கார்ட், ஆ பிடிஆர் ரெக்கார்ட் கொடுங்க. நியூ பாயிண்ட், ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் ஐபி கொடுங்க 109. இல்ல ஹோஸ்ட் நேம் கொடுங்க. ஹோஸ்ட் நேம் என்னது? இல்ல சர்வர் வந்து 108. சர்வர் இல்ல ப்ரோ, ESXi ஹோஸ்ட் என்னது? இது வந்து 109. ESXi தான் IP address 109 கொடுத்துட்டு ஹோஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்க. IP வந்து 109 தானா? ESX IP வந்து 109 தானா? ESXi.dmtraining.com இல்லையா ஹோஸ்ட் நேம்? ஆமா. இல்ல நீங்க ESXi ஒண்ணு தான வச்சீங்க ஹோஸ்ட் நேம். ஹோஸ்ட் நேம் கரெக்ட்டா சொல்லுங்க. ஆமா ஒண்ணு தான். ஆமா ESXi1. போடுங்க நேம் வந்து காமிச்சிருச்சு ESXi 1 னு நான் காமிக்கி. இருங்க எங்க தெரியல. சர்வர் நேம் வந்து unknown காமிக்கி. இருங்க 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 இருங்க. ஓகே ஃபைன். சர்வர் நேம் விட்டுருங்க ஒரு நிமிஷம். பாருங்க மனோஜ் IP address கிடையாது, ஹோஸ்ட் நேம். பிங் ஆயிடுச்சா? பிங் ஆயிடுச்சு. இருங்க எங்க தெரியல பாருங்க, இருங்க ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அங்க கைஸ் பாருங்க, நம்ம IP address கொடுத்தாலும் பிங் ஆகணும், டொமைன் நேம் கொடுத்தாலும் பிங் ஆகணும். பிங் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இப்ப ஃபைன். இப்ப என்ன பண்ணீங்கன்னா மனோஜ், உங்களோட பேஸ் மிஷின்ல போயிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு இந்த IP address என்டர் பண்ணுங்க. உங்களுடைய பேஸ் மிஷினில் போயிட்டு ப்ரௌசரில் போயிட்டு இந்த ஐபி அட்ரஸை என்டர் பண்ணுங்க. மனோஜ் பேஸ் மிஷினில் போயிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த ஐபி அட்ரஸை என்டர் பண்ணுங்க. பிங்க் பண்ண சொல்லல, ப்ரௌசரில் இந்த ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ESXi ஹோஸ்ட்டு வெப் கன்சோல் மூலமா ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகே 192.168.2.109 போடுங்க. சி கைஸ், நமக்கு என்டர் பண்ண உடனே ப்ராப்பரா இந்த செட்டப் வந்துடும். இந்த செட்டப் வந்துச்சுன்னா 90% சக்சஸ் அர்த்தம். ஓகே ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஃபைன். இன்னொரு டேப்ல வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் அந்த நேம் அடிங்க, டொமைன் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் அடிங்க இன்னொரு டேப்ல. எஸ் என்ன அது ESXi 1 ஆண்ட்ராய்டிங்கோ கைஸ், இது பாருங்க உங்க கூகுள் சர்ச் பண்ணது இல்ல தப்பா வருது. நீங்க அத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. என்எஸ் லுக்அப்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இது கரெக்ட்டா பாருங்க. இல்ல https colon கொடுங்க. https colon http https கொடுங்க.
https://http bro https https colon double slash ama amazon la varudhu isxi host podunga isxi1.dmtraining.com okayla yes enter panunga இது இந்த மாதிரி பேஜ் வருது the site cannot be reached னு சொல்லிட்டு இதே போயிடு அந்த அந்த சர்வர்ல இருக்க கூடிய vmல போடுங்கல அந்த விண்டோஸ் சர்வர் போங்கல அதுக்குள்ள போய் பிரவுசர்ல போடுங்க இல்ல பாஸ்கர் ஒரு நிமிஷம் லுக் அப் இங்க சரியா நடக்கல ரிவர்ஸ் லுக் அப் வந்து சரியா நடக்கல ஃபார்வர்ட் லுக் அப் நடக்குது ரிவர்ஸ் லுக் அப் சரியா நடக்கல அதான் பிரச்சனை பிரச்சனை நம்ம அத பாத்துக்கலாம் ஃபார்வர்ட் லுக் அப் போட்டதனால தான் நம்ம அந்த ip address வச்சு ip address போய் ஆக்சஸ் ஆகல இல்லையா இல்லை இவருக்கு வந்து என்ன இன்டர்நெட் கண்டக்ஷன் பப்ளிக் எடுத்து போயிடுச்சு மனோஜன் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ட்ரை தான் நீங்கள் உங்களோட விண்டோஸ் மிஷின் போங்களேன் விண்டோஸ் 16 அதில் ப்ரௌசரில் என்டர் பண்ணுங்க அதில் ப்ரௌசரில் சர்ச் பண்ணுங்க யா இங்கே என்டர் பண்ணுங்க https colon இதுல ஏதோ ப்ரௌசர் பிங் பண்ணுங்க பிங் ஸ்பேஸ் போஸ்டிங் கொடுங்க பிங் ஆதா பாருங்க ஆ இது வந்து பாருங்க கண்டினியூ கண்டினியூ கொடுங்க வந்திருச்சு கண்டினியூ கொடுங்க இது வந்திருச்சு வந்திருச்சு ஆ ஓகேவா ஃபைன் சி இப்போ வந்து பாத்தீனா பேஸ் மெஷின் என்ன பிரச்சனை அப்படி கேட்டீங்கனா அது பப்ளிக்கோட கரெக்ட்டா இருக்கு சோ அப்ப ப்ரௌசர்ல நீங்க எந்த டொமைன் நேம் கொடுத்தாலும் அது பப்ளிக்ல அந்த டொமைன் நேம் இருக்கான்னு செக் பண்ணும் சி இதே இது நம்ம இப்போ லைக் ஜம் சர்வர் மாதிரி நீங்க அந்த வித் இன் தி ஆர்கனைசேஷன்ல இன்சைடுல நீங்க சர்வர்ல செக் பண்ணீங்கனா அது உங்க டொமைன் நேம் ப்ராப்பரா பாயிண்ட் ஆயிடும் கரெக்ட்டா அப்ப புரியதா டொமைன் நேம்ல ஆக்சஸ் பண்ணலாம் சோ ஐபி ல ஆக்சஸ் பண்ணலாம் இப்ப அங்க போய் ரூட் பாஸ்வேர்ட் கொடுங்க அந்த அதுல ஐபி மூலமா ஓபன் பண்ணீங்கல எதுல ஓபன் பண்ணீங்க ஐபி மூலமா பேஸ் மெஷின்ல போங்க மனோஜ் பேஸ் மெஷின்ல போங்க ஏன்னா அது உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும் அதுதான் கேஸ் புரியதா இப்ப எப்படி யூஸ் பண்றோம்னே அட்மின் கிடையாது ரூட் கரெக்ட் சூப்பர் சி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அத அன்டெக் பண்ணிடுங்க ஓகே கொடுத்துருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட்ல பாத்தீங்கன்னா சம்மரிப்பாங்கண்ணே கொஞ்சம் கீழே அந்த இதை இறக்கி விடுங்க அந்த டாஸ்க் பாரு ரீசன்ட் டாஸ்க் இறக்கி விடுங்க சைடில் ஆரம்ப இருக்கு பாருங்க சரி ஒன்றும் பிரச்சனை சி இப்போ நம்ம என்ன பண்ணோம் 2 core சிபியூ கொடுத்தோம் 16 GB ரேம் அலாட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 160 GB ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்துருக்கோம் இதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிருக்கோம் நாட் டேட்னு ஸோ எல்லாமே இருக்கு பாருங்க இதுக்கு ரெண்டு வி நெட் அசைனாக இருக்கு பாருங்க VMK0 VMK0 ரெண்டு அசைனாக இருக்கு பாருங்க ஒன்று IPv4 இன்னொன்று IPv6 அசைனாக இருக்கு ஸோ அதான் நெட்ஒர்க் போட்டு ஒன்று அசைனாக இருக்கு டொமைன் நேம் பாருங்க ESXI1.DMTraining.com அசைன் ஆயிடுச்சு ஸோ எல்லாமே ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம நாலேஜ் செக்ஷனில் ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகே மேலே போங்க மேலே போங்க ஃபஸ்ட்டு ஏரியாவுக்கு போங்க மேலே போங்க ஆ சி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிபியூ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1% யூட்டிலைஸ் ஆகிருக்கு மெமரி பாருங்கள் 1.36 GB தான் யூட்டிலைஸ் ஆகிருக்கு ஸ்டோரேஜ் பாருங்கள் 1.41 GB தான் யூட்டிலைஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம ஒன்லி ஜஸ்ட் இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங் செஷனில் நிறைய பார்ப்போம் ஸோ ரேம் பார்த்தாட்டா நம்ம அதை அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் மனோஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே 1.36 எடுத்துக்கிச்சா இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட்டுக்கு மினிமம் அதாவது வீசென்ட்ருக்கு மினிமம் வந்து 14 GB வேணும் சப்போஸ் அப்போ பத்தலாட்னா இந்த 16 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேவா ஓகேங்க ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ் யாருக்காவது புரிஞ்சுதா இன்னைக்கு என்ன பார்த்தோன்னு புரிஞ்சுது ஓகே நீங்க இந்த ட்ரபுள் ஷூட்டையுமே உங்க ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பேஸ் மிஷின்ல இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது அன்பார்ச்சுனேட்லி ப்ரீசெக்ல வந்து விஎம் வந்து பயாஸ எனபிள் பண்ணதுனால என்னால இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்ண முடியல சோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அதை ஈஸியா இல்ல 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 ஃபர்ஸ்ட் இது ப்ரொடக்ஷன் இல்ல ப்ரொடக்ஷன்ல இது வராது
ஒரு விண்டோஸ் சர்வர் போடணும், அதுல வந்து டிஎன்எஸ் கிரியேட் பண்ணணும், புரிஞ்சுதா? கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைன், ஓகே. சோ நாளைக்கு நம்ம ஜாயின் பண்ணலாம். டைமிங் வந்துட்டு 7:30 க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா?